அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். சுமார் 6000 மேற்பட்ட இருந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த விடயத்தை துணை கணக்கு ஆய்வாளர் நயன குமார கோபா குழுவில் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தின் தவறான செயற்பாடுகளினால் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் முப்படையினருக்கு அதிகளவான ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இறந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கும் அதிகளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 6400 சட்டவிரோத ஓய்வூதியங்கள் பதிவாகியுள்ளதாக கோபா குழு உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளத்கமே தெரிவித்துள்ளார். அத்துடன் சில அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கேற்ப அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை வழங்காமல் ஓய்வு பெற்ற அதிபர்களின் சம்பளத்தை இடைநிறுத்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகன அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றனர். இந்த இக்கட்டான நேரத்தில் இரண்டு அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கேற்ப அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு நடந்தால் மீண்டும் உரிமையான நாட்டை இழக்க நேரிடும் என்றும் மகிந்தானந்த் அளத்கமே தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் ஸ்ரீ வாரகுடன் ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்த போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் கல்விச் செயற்பாடுகளுக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது. ஏதேனும் காரணங்களுக்காக எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்கள் கல்வி எழுப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டதன் மூலம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளமை உறுதியானதென அரசாங்க கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் விடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நேற்று உடுகம்பளையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குபவர்கள் சம்மதிக்க வைத்ததே நாட்டின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேவைக்கேற்ப மீண்டும் சர்வதேச கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்த அமைச்சர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிப்பதுடன் புதிய அபிவிருத்தி திட்டங்களையும் ஆரம்பிக்க வாய்ப்பு ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எகலியகொட கடகத்த உடவக பிரதேசத்தில் பாரிய மண் சரிவொன்றின் காரணமாக 8 வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மண் சரிவு நேற்று முன்தினம் மதியம் 1 மணிகளில் ஏற்பட்டுள்ளது. காலை முதலே மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து வீடுகளை சுற்றியிருந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேறியுள்ளார்கள். இந்த நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு கீழே ஓடும் 6 முற்றாக தடைப்பட்டுள்ளதால் மேல்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து 48 குடும்பங்களைச் சேர்ந்த 188 பேர் வெளியேற்றப்பட்டு உடவக்க சித்தார்த்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஒடுவில் தெற்கு பிள்ளையார் கோவில் அருகே உள்ள காணியொன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் இனங்காணப்படாத நிலையில் காணி உரிமையாளரால் சுன்னாகம் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சுன்னாகம் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். வீட்டினில் கொள்ளையடிக்க நுழைந்த கும்பல் ஒன்று வயதுவ தம்பதியரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதால் 74 வயதுடைய வயதுவ பெண் ஒருவர் உயிரிழந்ததோடு பெண்ணின் கணவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கொள்ளைச்சம்பவம் எகிலியகுடை அராப்புல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே இடம்பெற்றுள்ளது. வீட்டில் வயோதிப கணவரும் 76 வயது மனைவியும் மட்டுமே வசித்து வருவதுடன் அவர்களது இரு பிள்ளைகள் வெளிநாட்டிலும் ஒரு மகள் கலனி பிரதேசத்திலும் தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டுக்கு நுழைந்த கொள்ளையர்கள் வயதான மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததோடு வீட்டின் குளியலறைக்கு அருகில் கணவரையும் தாக்கி கைகால்களை கட்டி போட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே வீடு புகுந்து இந்த கும்பல் தம்பதியரை தாக்கி கொலை செய்திருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தாக்குதலில் எகிலியகொட அராப்புல நதுரண பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர்
ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஆவார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எகலிகிட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பிரதான பஸ் தரிப்பிடத்தில் உள்ள பொதுமலசல் கூடத்தில் இருந்து இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு நுவரெலியா பிளாக்புல் ருவநெலியாவை சேர்ந்த 71 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமும், ஆரியமுறை பகுந்தலாவை சேர்ந்த 51 வயதுடைய ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. மலசல கூடத்தில் இருவர் விழுந்து கிடந்ததை அவதானித்த பொதுமக்கள் 1990 அவசர நோயாளர் காவண்டி சேவைக்கு தெரிவித்து சம்பவ இடத்துக்கு வந்தவர்கள் குறித்து இருவரும் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தினர். சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி இழப்பின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வெளிமடை அம்பஸ்தோவ பகுதியில் வியாழக்கிழமை 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் வெளிமடை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 7 பெண்களும் 4 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிமட அம்பகஸ்தோவ பகுதியின் தரகல பகுதியில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றைய பஸ்ஸை மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் வீதி விபத்துக்களினால் அதிகமானோர் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களினால் உயிரிழப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வீதி விபத்துக்களினால் நாளாந்தம் சுமார் 7 பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக கப்புக்கூட இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருடாந்தம் விபத்துக்களில் 12,000 பேர் உயிரிழக்கின்றனர். அவற்றில் 1/4 பகுதியினர் வீதி விபத்துக்களாகும். இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் 7-8 பேர் விபத்துக்களில் உயிரிழக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் பயணிப்பவர்களாகும். அத்தோடு 18-20 வயதுடைய இளைஞர்கள் 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 230 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு மதுபோதையில் வாகனம் செலுத்துவதே பிரதான காரணம் என பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக்க கப்புக்கூட தெரிவித்துள்ளார். மேரிகம புகையிருத நிலையத்துக்கு அருகில் உள்ள புகையிருத பாதையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பிரதான பாதையில் புகையிருத சேவையில் ஈடுபடும் புகையிருதம் தாமதமாக புறப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடு ஒன்றில் மின்னொழுக்கில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் காரணமாக வீட்டின் மேல்தளம் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் உரிமையாளர் வேலைக்கு சென்று வந்து திரும்பி பார்த்த வேளை வீடு முற்றாக எரிந்துள்ளது. வீடு எரிந்து கொண்டிருப்பதை அவதானித்த அயலவர்கள் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு தண்ணீரை கொண்டு தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளார்கள். இந்நிலையில் தீப்பரவிய நிலையில் வீட்டின் மேல்தளத்தில் வைக்கப்பட்டிருந்த 10 லட்சத்துக்கு மேல் பெறுமதியான பொருட்கள் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் 98 கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளார்கள். குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்வனவு வாகனமே இவ்வாறு வீட்டு மதலை உடைத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதில் மதுகம் பகுதியைச் சேர்ந்த எரிபொருள் கொள்கலனை செலுத்திய சாரதி மற்றும் உதவியாளர் இருவர் காயமடைந்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான குறித்த மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியில் கடத்தப்பட்ட ஒருவர் வெட்டு காயங்களுடன் கடும் சித்திரவதைக்குள்ளான நிலையில் காவல்துறையில் சரணடைந்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான நபருக்கே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பகுதியைச் சேர்ந்த நபர் காணாமல் போனதாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட மேற்படி நபர் வெட்டு காயங்களுடன் கிளிநொச்சி காவல்துறையில் சரணடைந்துள்ளார். தன்னை ஒரு கும்பல் கடத்தி வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாக காவல்துறையிடம் அவர் தெரிவித்துள்ளார். இவரை அடைத்து வைத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் தடயவியல் சான்றுகளையும் பிற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றத்தடுப்பு பிரிவினர் விரைவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரபிக்கடலில் செயற்படும் நெடுநாள் படகு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும்
மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.